முதலில் மகாபாரத போர் துவங்கியது முதல் பாண்டவர்கள் வெற்றி பெற்றது வரை அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் விருப்பப்படி அவர் போட்ட கணக்கின்படியே நடந்தது இதை மகாபாரத போரின் போது நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அதற்கு பின்னால் நடந்த கிளை கதைகளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன அனைத்துக்கும்ணகர்த்தா இறைவன் மட்டுமே நம்மால் ஆவது ஒன்றும் இல்லையே என்பதையே இது காட்டும் மகாபாரத போர் அறிவிக்கப்பட்டு விட்டது ஹஸ்தினாபுர ராஜ்ஜியத்திற்கு உட்பட்ட சிற்றரசர்கள் சிலர் கௌரவர்கள் பக்கமும் இன்னும் சிலர் பாண்டவர்கள் பக்கமும் இருப்பதாக முடிவு செய்தனர் ஆனால் உடுப்பியை ஆண்ட மன்னன் மட்டும் தான் யார் பக்கமும் சேரப்போவதில்லை என்று முடிவு செய்தார் அதே சமயம் போரை முற்றிலுமாக புறக்கணித்து ஒதுங்கி நிற்கவும் அவர் தயாராக இல்லை அதனால் போரில் இரு படைகளுக்கும் உணவு சமைத்துக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தினமும் இரு படைகளை சேர்ந்த வீரர்களுக்கும் உணவு சமைத்து தர்மர் கிருஷ்ணர் உள்ளிட்ட பலருக்கும் தனது கைகளாலேயே உணவையும் பரிமாறி வந்தார் உடுப்பி மன்னர் தினமும் ஒரு வீரர் கூட பட்டினியனே இருக்காத அளவிற்கு சமைக்கும் உணவு அதிகமாகியும் விடாத அளவிற்கு மிக கச்சிதமான அளவில் தினமும் உணவு சமைத்து பரிமாறப்பட்டது தினமும் போர் முடிந்ததும் நமது வீரர்கள் அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டார்களா என துரியோதனன் விசாரித்தார் ஒருவர் மீதமின்றி அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டதாக போர் வீரர்கள் கூறி செல்வார்கள் அதே போல தர்மனம் தனது படை வீரர்களிடம் உணவு சாப்பிட்டு விட்டீர்களா என அனைவரிடம் விசாரிப்பார் அவர்களும் சாப்பிட்டதாக கூறுவார்கள் சமையல் கூட்டத்திற்கு சென்று பார்த்தால் உணவு அதிகமாகவும் ஆகியிருக்காது போதாத நிலையில் ஏற்பட்டிருக்காது இந்த விஷயம் தர்மருக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது அது எப்படி ஒருவரால் தினமும் இவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிட்டு உணவு சமைக்க முடியும் ஒரு நாள் எங்களின் பக்கம் அதிகமான வீரர்கள் உயிரிழப்பார்கள் அடுத்த நாள் கௌரவர்கள் பக்கம் அதிகமான வீரர்கள் உயிரிழப்பார் அப்படி இருக்கையில் அடுத்த நாள் எத்தனை வீரர்கள் சாப்பிட வருவார்கள் என்பதை எதை வைத்து துல்லியமாக கணக்கிட்டு சரியான அளவில் எப்படி சமைக்க முடியும் என ஆச்சரியத்துடன் அடுக்கடுக்காக பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன தனது சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக சமையல் கூடாரத்திற்கு சென்று சமையல் செய்பவரிடம் தனது சந்தேகத்தை கேட்டார் அவரோ எங்கள் மன்னர் தான் தினமும் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அவர் சொல்லும் கணக்கு மற்றும் அளவின் அடிப்படையிலேயே தினமும் சமைக்கிறோம் என்றார் இதை கேட்டு தர்மர் இன்னமும் ஆச்சரியத்தால் அதிகரித்தார் சமையலில் கைதேர்ந்தவர் என்றால் கூட தனது அனுபவத்தின் அடிப்படையில் இவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிடுவது கடினமான ஒன்று ஆனால் ஒரு மன்னர் எப்படி வீரர்கள் எண்ணிக்கையை தினமும் சரியாக கணக்கிடுகிறார் என்ற சந்தேகம் மேலும் அதிகமானது இந்த சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் சென்று கேட்டார் தர்மர் ஆனால் கிருஷ்ணரோ அதை உடுப்பி மன்னரிடமே சென்று கேட்டுவிடு என்று வழிகாட்டினார் கிருஷ்ணர் சொன்னபடி உடுப்பி மன்னரை நேரில் சந்திக்க சென்றார் தர்மர் தர்மரை வணங்கி மரியாதையுடன் வரவேற்ற உடுப்பி மன்னனிடம் தனது சந்தேகத்தை கேட்டார் தர்மர் அதற்கு பதிலளித்த உடுப்பி மன்னர் தினமும் நான் தானே எனது கையால் உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உணவு பரிமாறுகிறேன் எனக்கு நீங்கள் இருவரும் சாப்பிடும் அளவு நன்றாக தெரியும் என்றார் அதற்கும் வீரர்களின் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்படுவதற்கும் என்ன தொடர்பு என்றார் தர்மர் கிருஷ்ணர் சாப்பிடும் ஒவ்வொரு கவலத்திற்கும் ஆயிரம் வீரர்கள் அடுத்த நாள் உயிரிழக்க போகிறார்கள் என்று அர்த்தம் இதில் சிந்தும் ஒவ்வொரு பருக்கை சோறும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் எத்தனை வீரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன் அந்த கணக்கு எனக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயானது அது ரகசியம் பரம ரகசியம் என்றார் உடுப்பி மன்னர் இதை கேட்டதும் நேராக கிருஷ்ணரிடம் முன் மண்டியிட்டு காரியமும் நீயே அதற்கான காரணமும் நீயே எல்லாம் உனக்குள் அடக்கம் போரில் எத்தனை பேர் இறக்கப் போகிறார்கள் எத்தனை பேர் வாழப் போகிறார்கள் என்பதை தீர்மானிப்பதும் நீயே புல் முளைப்பதும் கூட உன்னாலேயே அனைத்தும் நீ செய்கிறாய் நாங்கள் அனைவரும் வெறும் பொம்மைகளே எங்களால் ஆவது ஒன்றுமில்லை என கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து வணங்கினான் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू